ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து எல்லாருமே இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து 10th படிக்கிறதுலேருந்து 12th காலேஜஸ் இந்த மாதிரி என்னென்னலாமல் நம்ம படிச்சிருக்கோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா ரினூவல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்த கொரோனா இஷ்யூ நடக்கிறதுனால எந்த ஒரு நெட் சென்டரும் எதுவுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலியமாகவே நீங்கள் வந்து இது வந்து ரினூவல் பண்ணிக்க முடியும். எமர்ஜென்சிக்கு இது வந்து பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி ரினூவல் பண்ணுற டேட் வந்து இப்போ முடிய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரொம்பவே எல்லோரும் ஷாக்காக இருப்பாங்க. ஐயோ, ரினூவல் பண்ணுற டேட் முடிய போகுது, நெட் சென்டர் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்திங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து ரினூவல் பண்ணிக்கிற முடியும். இது வந்து எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது, இதுக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். TNVelaivaippu.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து உள்ளே லான்ச் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது, ரினூவல் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து ஃபஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் கையில். கையில் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் லாகின்ஸ் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதாவது கேண்டிடேட் லாகின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது இது வந்து நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்களாக பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரியாது. அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய யூசர் நேம் வந்து உங்களுடைய நேமாக தான் இருக்கும், உங்களுடைய இது அதாவது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க. அப்படி போட்டும் எனக்கு வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து ரினூவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க ஆரஞ்சு கலரில். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரினுவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த ரினுவல்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் ரினுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா TNVelaivaippu.gov.in யுவர் ரினுவல் டேட் September 22 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை. அதாவது முடிஞ்சு ரினுவல் பண்ணிட்டாங்க, இனி நெக்ஸ்ட் ரினுவல் வந்து பார்த்தீங்கன்னா September 2022 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரினுவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ரினுவல் பண்ணுறதுக்கு டேட் வந்து இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரினுவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் தான், ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரினுவல் பண்ணி பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரினுவலும் பண்ணிக்கிற முடியும். அந்த கார்டு வந்து எப்படி ப்ரிண்ட் போடணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரிண்ட் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரிண்ட்டு அதாவது பிடிஎஃப் ஃபைல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய மொபைலே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கடையெல்லாம் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிண்ட்டு போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து ரினுவல் பண்ணிக்கலாம். இந்த இது இந்த வீடியோ வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் அண்ணா அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து எப்போ வந்து ரினுவல் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்களே வீட்டில் இருந்தபடி வந்து இது வந்து பண்ணிக்கிற முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தகவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போல ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.